அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மசாலா பூரி தான். எப்படி பண்ணதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அது எப்போ எந்த வீடியோவில் வேணாலும் வரலாம். அதனால் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மசாலா பூரி வந்து முன்னாடிலாம் வெளியில் போய் சாப்பிடுவோம். இப்போ வெளியில் சாப்பிட முடியாத ஒரு கண்டிஷனில் எல்லோரும் இருக்கிறதுனால வீட்லேயே இதை எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஸ்வீட் சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 100 கிராம் புளியை 2 கப்பு தண்ணியில் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா பிழிஞ்சு அரிப்பு வச்சு அரித்து எடுத்து ஒரு கடாயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதுக்கு கூடையே 100 கிராம் டேட்ஸும், நான் சீட்லெஸ் தான் எடுத்திருக்கேன், 100 கிராம் இருந்துச்சு, 100 கிராம் டேட்ஸும் ஒரு 80 கிராம் சர்க்கரையும் போட்டிருக்கேன், அதாவது வெல்லம். இது ரெண்டையும் போட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். இதில் டேட்ஸ் இல்லாட்டி கூட பரவாயில்ல, நீங்கள் வெள்ளத்தோட அளவை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிட்டாலே போதும். இது இப்போ நல்லா கொதிச்சாச்சு. இப்போ இதுக்கு கூட 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அம்சூர் பவுடர் அதாவது ட்ரை மேங்கோ பவுடர், 2-3 பிஞ்ச் பிளாக் சால்ட், அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு. நான் வந்து 1/4 டேபிள்ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூடுதல் நான் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இதில் பிளாக் சால்ட் இல்லாட்டி சாட் மசாலா வந்து அது போட்டுக்கலாம், இல்லாட்டி ரெண்டுமே போடாட்டி கூட பரவாயில்ல. இப்போ இது நல்லா திக்காகி வந்தாச்சு. இதை வந்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போது ஸ்வீட் சட்னி ரெடி ஆகிட்டு இதை நம்ம ஒரு பாட்டிலில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம சாண்ட்விச் இந்த மாதிரி எது பண்ணணுனாலும் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாமல் இருக்கணும்னா மிக்சி பவுல் அப்புறம் பாட்டில் எல்லாமே நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சி வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக க்ரீன் சட்னி பண்ண போகிறோம். இதுக்கு 1 பச்சை மிளகாய், 1 சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சம் மல்லி இலை, அதுக்கு கூடையே 1/2 டீஸ்பூன் அம்சூர் பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, அதுக்கப்புறமா 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பும் போட்டிருக்கேன். நீங்கள் உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இதில் வந்து லைம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எனக்கு அம்சூர் பவுடரில் உள்ள புளிப்பே போதுமாக இருந்துச்சு, நான் அதனால் லைம் ஊற்றலை. இதை நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். இப்போ க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இனி இதுக்கு தேவையான கிரேவியை நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த கிரேவிக்கு நான் மெஷரிங் கப்பில் 1/2 கப்பு பச்சைப்பட்டாணி எடுத்து நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அந்த பச்சைப்பட்டாணி கூட 1 உருளைக்கிழங்கு தோல் ஒழித்து அதையும் போட்டு தண்ணி ஊற்றி இப்போ குக்கரில் வேக வைக்க போகிறேன். உப்பும் கூட போட்டிருக்கேன். மெஷரிங் கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றி 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பும் போட்டிருக்கேன். இது ஒரு 5 விசிலுக்கு நல்லா வேக விட்டுடலாம். இது ப்ரெஷர் போன பிறகு நல்லா மேஷ் பண்ணி விட்டுறணும். ரொம்ப குழச்சி எல்லாத்தையும் மேஷ் பண்ணிட்டுறக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கணும். இந்த குக்கர் அப்படியே மாற்றிட்டு இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து 1 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, 1-2 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். நான் கடாய் காஞ்சோடனே அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 பெரிய வெங்காயம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனோடனே 2 தக்காளியை பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வந்து நல்லா மசியணும். மசிஞ்ச பிறகு இதை ஆற வச்சு இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இதுக்கு கூட கொஞ்சமாக புதினா இலையும் கொஞ்சம் மல்லி இலையும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இதை அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் அதில் போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி இது கொஞ்சம் திக்காகி வந்த பிறகு பட்டாணி உருளைக்கிழங்கும் அரைச்ச அந்த கிரேவியை இதில் ஊற்றிடலாம். ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கணும். இது கொஞ்சம் கிரேவி வந்து நல்ல தண்ணியாக தான் இருக்கணும். இதுக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம், கொஞ்சம் காரமாக சாப்பிட முடியும் உங்களுக்கு. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா போட்டிருக்கேன். நீங்கள் ட்ரை மேங்கோ பவுடர் இருக்குன்னா அது போட்டாலும் போதும். ஒன்றும் இல்லாட்டி கூட கடைசியாக கொஞ்சம் லைம் பிழிஞ்சு ஊற்றினாலும் போதும். அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு இதுவெல்லாம் போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டிருக்கேன். போட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு கூடுதல் வேணும்னா போட்டுக்கோங்க. இது வந்து இனி மூடி வச்சு ஒரு 10-15 நிமிஷம் சிம்லேயே வச்சுக்கணும். இப்போ இந்த கிரேவியும் ரெடி ஆயாச்சு. இந்த கிரேவி வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ 2 ஸ்வீட் சட்னி, க்ரீன் சட்னி ரெண்டும் ரெடி ஆயாச்சு. இதுக்கு கூட நான் 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சம் மல்லிக்கீரை இதுவெல்லாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பானிபூரிக்காக பொரித்த பூரி இதை எடுத்து வச்சுருக்கேன். இனி எல்லாமே அசம்பிள் பண்ண வேண்டியது தான். முதல்ல 1 பிளேட்டில் 7-8 பூரி நான் உடச்சி போட்டிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய பிளேட்டாக இருக்கிறதுனால அந்த பூரிக்கு மேலே கொஞ்சம் நல்லா தாராளமாகவே இந்த கிரேவியை ஊற்றணும். ஊற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்வீட் சட்னி, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றினா போதும். கொஞ்சமாக க்ரீன் சட்னி,
இது ரெண்டையும் ஊத்திட்டு வெட்டி வச்ச வெங்காயம் தக்காளி மல்லிக்கீரை எல்லாத்தையும் அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தூவிக்கணும். தூவிக்கிட்டு கடைசி கொஞ்சம் ஓமப்பொடி நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு அப்படியே ரொம்ப சூடாக இருக்கணும் இந்த கிரேவி, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படியே சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மசாலா பூரி ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணவே செய்யாதீங்க. இப்போ தான் நமக்கு டைம், எல்லாமே வீட்டில் செய்து சாப்பிட்றதுக்குள்ள ஒரு சான்ஸ். நான் நல்லா செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.